ஓம் பிரம்மபுத்திராய நமக ஓம் கன்னிசுத்தாய நமக ஓம் பஞ்சகாயாய நமக ஓம் விரச்சசூல அருந்தாய நமக ஓம் ரதம் ஜெயாய நமக ஓம் நமசிவாய சிவாய ஓம் சதா சிவாய நமக என்றாது மறுபடியும் வேதாள முருங்க மருத்துவ ஏறிடுச்சுன்னு பாத்தீங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது எல்லாமே நம்ம இந்து கோவில்களில் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அர்ச்சனை பண்ணும்போது நம்ம கோயில் குருக்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களில் ஒன்று தான் அத்தம் தெரிஞ்சு சொல்றாங்களா அர்த்தம் தெரியாம சொல்றாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்துகின்றன கண்ணி சுத்தாய நமக கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரே உண்மை நான் சோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம் மத்திய ஒன்னு இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா தெரியும் சாம வேதத்தில் ஒரு மந்திரம் அவதாரம் எடுக்க போகின்றவர் ஒரு கண்ணியின் வயிற்றில் பசுவன் தொட்டியில் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது பிறக்கின்றவர் ஒரு அவதார புருஷர்னு சாமவேதம் சாட்சி கூறுகின்றது கன்னியின் வயிற்றுல எந்த தெய்வமும் பிறக்கல கன்னியின் வயிற்றில் பிறந்த ஒரே தெய்வம் கிறிஸ்து மாத்திரமே நமக தன்னுடைய உடம்பில் ஐந்து காயங்களை பெற்றவரே உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம் ஐம்பத்தி மூணு அஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஓம் பிரிச்சூலா இருந்தா என் சிலுவை மரத்தில் தொங்கியவரே உண்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அர்த்தம் ஒன்று பேத ரெண்டு இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா தெரியும் சம்பூர்ண மகாபாரதத்துல ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்று கூறப்பட்டிருக்கிறது ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்றால் பாவம் போக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தெள்ள தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்தனம் அப்படிங்கிறதுக்காக கோழி ரத்தத்தையே கிடா ரத்தத்தையே எரும ரத்தத்தையே சிந்தி எடுத்து பிரயோஜனம் இல்லை பரிசுத்தமான குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும் அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யார்ட்டையுமே கிடையாது கர்த்தராகி ஏசு கிறிஸ்து கிட்ட மாத்திரதா இருந்தது சாம வேதத்து இரண்டாம் பகுதியாகிய தாண்டிய மகா பிரமாணத்திலே பார்த்தீர்களே என்றால் ஜனங்களை ஆடுகின்ற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிராயச்சித்த பலியாக ஒப்பு கொடுத்து செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரஜாபதி என்றால் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் என்ற அர்த்தம் அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் யஜ்யமானால் தான் மறித்தால் தான் ரத்தத்தை சிந்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று தாண்டிய மகா பிரமாணம் தெள்ள தெளிவாக கூறுகின்றது எந்த தெய்வமும் மனுஷனுக்காக மறிக்கல மனுஷனுக்காக மறித்த ஒரே தெய்வம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வம் சொல்லப்படுற மற்றவர்கள் எதுவுமே பாவத்தை மன்னிக்கவும் இல்லை பாவிகளை மன்னிக்கவும் இல்லை பாவிகளை அதம் பண்றதுக்கு சங்காரம் பண்றதுக்கு அழிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் தான் அவதாரம் எடுத்ததாக இந்து மத வேதங்கள் புராணங்கள் எல்லாமே சொல்லுது எத்தனையோ உதாரணங்கள்னாலும் சொல்றதுக்கு முடியும் சூரசம்ஹாரம் பத்மாசுர வரதம் இரண்யவரதம் இப்படி எத்தனையோ சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம் ஓம் ஜெயாய மரணத்தை வென்றவரே பாதாளத்தை வென்றவரே உண்மை நான் அர்த்தம் தெரியும் அவதார புருஷர்கள் தெய்வ பிறவிகள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்களுடைய கல்லறையெல்லாம் இன்னைக்கு மூடி மொழி புல்லு மொழிச்சு போய் கிடக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்த கர்த்தராகி ஏசு கிறிஸ்து கல்லறை இன்னைக்கு திறந்தே இருக்கு தேவன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து மாத்திரமே கல்வாரி சிலுவையிலே அவர் கடைசி சுற்று ரத்தம் வரை சிந்தியது இந்த உலகத்தில் பிறந்த கிறிஸ்தவர்களுக்காக அல்ல இந்த உலகத்தில் அத்தனை ஜாதி மக்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தியுள்ளார் ஜாதி மத இனம் மொழி நிற வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து அனைவரும் ஆராதிக்கத்தக்க தகுதியுடைய அருகதை உள்ள ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே